பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தொட்டியோட கொள்ளளவு கண்டுபிடிக்க போகிறோம். பி கமா கியூ கமா ஆர் என்ற குழாய்கள் முறையே 12 நிமிடங்கள் கமா 15 நிமிடங்கள் கமா 20 நிமிடங்களில் ஒரு தொட்டியை நிரப்பிவிடும். மூன்று குழாய்களும் சேர்ந்து நிமிடத்திற்கு 25 லிட்டர் தண்ணீர் வீதம் தொட்டியை நிரப்பினால் தொட்டியின் கொள்ளளவு எவ்வளவுன்னு இருக்கும். ரைட், வாங்க அந்த கணக்கு ரொம்ப எளிமையாக பண்ண போகிறோம். பி என்ற குழாய் இல்லை எத்தனை நிமிஷத்தில் நிரப்புது? 12 நிமிடம். கியூ என்ற குழாய் எவ்வளவு? 15 நிமிடம். அடுத்தது ஆர் என்ற குழாய் எவ்வளவு? 20 நிமிடம். புரியுங்களா? ரைட், இப்போ வாங்க கணக்கை போட போகிறோம். இதுக்கு நம்ம என்ன எடுப்போம்? கெல்சியம் எடுப்போமா? வேலையோட அளவு கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இதுக்கு எல்சியம் எடுத்தால் எவ்வளோ வரும்? 60. சரிதான், வேலையோட அளவு 60ல் எத்தனை பன்னெண்டு இருக்குது? 5. இதுதான் திறன். இதுதான் என்னது? திறன். இது இதில் எத்தனை இருக்குது? 4. இதில் எத்தனை இருக்குது? 60ல் எத்தனை? 20 இருக்குது. 3. ரைட், இப்போ பாருங்கள். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, மூணுமே சேர்ந்து தான் என்ன பண்ணுது? அந்த குழாயை நிரப்புது. அப்படி தானே? நல்லா பாருங்கள், ஒரு தொட்டியை நிரப்பிடும். மூன்று குழாய்களும் சேர்ந்து ஸோ இது என்ன பண்ணுது? நிரப்புது. ஸோ இப்போ இதுவும் ப்ளஸ்ஸு தான், இதுவும் ப்ளஸ்ஸு தான், இதுவும் ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ். மூன்றுமே சேர்ந்தால் எவ்வளவு? 9, 12. நம்மள்ட்ட எவ்வளோ திறன் கிடைக்கிது? 12 திறன். மொத்தம் வேலை அளவு எவ்வளோ செஞ்சிடும்? 60. ஓகேங்களா? இதுதான் வேலையோட அளவு. ரைட், இதுதான். அப்போ நமக்கு திறன் அளவுக்கணும், எவ்வளோ நமக்கு திறன் கிடைக்கிது? 12. அப்போ ஓர் 12, 12, ஐ 12, 60. அப்போ மூன்று குழாயும் சேர்ந்து, நல்லா நான் வச்சு, மூன்று குழாயும் சேர்ந்து எத்தனை நிமிஷத்தில் அந்த குழாய் அந்த தொட்டியை நிரப்புது? 5 நிமிடங்களில். எத்தனை நிமிடங்களில்? 5 நிமிடத்தில் அந்த குழாயை என்ன பண்ணுது? அந்த தொட்டியை ஃபில் பண்ணிடுது. கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு நிமிடத்திற்கு எத்தனை லிட்டர் தண்ணி தொட்டியில் கொட்டுதுங்கிறான்? 25 லிட்டர் கொடுக்குறான். ஆனால் நமக்கு 5 நிமிடத்தில் என்ன பண்ணுது? அந்த தொட்டியை ஃபில் பண்ணிடுது. ஸோ அப்போ ஒரு நிமிடத்திற்கு 25 லிட்டர் தண்ணீர் கொட்டினால் நமக்கு எத்தனை நிமிடத்தில் அந்த டேங்க் ஃபுல்லாகுதுங்கிறான்? ஒரு நிமிடத்தில் எத்தனை லிட்டர் தண்ணி கொட்டுதுங்கிறான்? 25 லிட்டர் தண்ணி கொட்டுதுங்கிறான் தொட்டியில். ஆனால் அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு நமக்கு எத்தனை மணி நேரம் போதுங்கிறான்? 5 நிமிடம் போகும். ஸோ 5 நிமிஷத்தில் ஓகேங்களா, ஒரு நிமிஷத்துக்கு 25 லிட்டர் தண்ணி கொட்டுது அப்படின்னா நமக்கு என்னது? 5 நிமிஷம் தான். ஸோ அப்போ 5 × 25 அப்போ எவ்வளோ? 125 லிட்டர் தண்ணீர் கொட்டினால், 125 லிட்டர் தண்ணி கொட்டினால் அந்த டேங்க் என்ன ஆயிரும்? ஃபில்லாயிரும். புரியுதுங்களா? இந்த எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், பரீட்சைக்கு நிறைய கேட்பான். புரியுதுங்களா? ரைட், எக்ஸ் மற்றும் ஒய் இரு குழாய்கள் ஒரு தொட்டியை 20 மற்றும் 24 நிமிடங்களில் நிரப்பக்கூடியவை. இசட் என்ற குழாய் நிமிடத்திற்கு 3 லிட்டர் வீதம் நீரை வெளியேற்றி தொட்டியை காலி செய்யும் திறன் உடையது. மூன்று குழாய்களும் சேர்ந்து வேலை செய்து தொட்டி 15 நிமிடங்களில் நிரப்புகிறது எனில் தொட்டியின் கொள்ளளவு எவ்வளவு? வாங்க இந்த கணக்கு ரொம்ப எளிமையாக பார்ப்போம். அவன் கொடுத்த டேட்டா ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம். எக்ஸ் என்ற குழாய் எத்தனை நிமிஷத்தில் தொட்டியை நிரப்புதுங்கிறான்? 20 நிமிடம். இல்லை, ஒய் என்ற குழாய் எவ்வளவு நேரம்? 24 நிமிடம். அடுத்தது சி என்ற குழாய் நிமிடத்திற்கு எத்தனை? அது 3 லிட்டர் தண்ணீர் வீதம் தொட்டியை காலி செய்கிறது. ரைட், இந்த மூன்று குழாய்களும் சேர்ந்து, எக்ஸு ஒய்யு இசட், இந்த மூன்று குழாய்களும் சேர்ந்து எத்தனை நிமிஷத்தில் அதை தொட்டியை நிரப்புதுங்கிறான்? 15 நிமிடங்களில். எத்தனை நிமிடங்களில்? 15 நிமிடம். ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுப்போம்னா, எல்சியம் எடுப்போம். ரைட், இப்போ வாங்க எல்சியம் எடுப்போம். இது மூணுக்கும் எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா வேலையோட அளவு. ஸோ இதுக்கு எல்சியம் என்ன வரும் அப்படின்னா 120 வரும். எல்சியம் என்ன வரும்? 120. 120ல் எத்தனை 20 இருக்குது? 6. எவ்வளவு? 6. இதுதான் திறன். இதான் என்னது? திறன். ரைட், 120ல் எத்தனை 24 இருக்குது? 5. எவ்வளோ இருக்குது? 5. இதில் 120ல் எத்தனை 15 இருக்குது? 8. என்னது? 8. இப்போ பாருங்களேன், ரொம்ப எளிமையாக இந்த கணக்கை நம்ம போட போகிறோம். இப்போ இந்த எக்ஸ் என்ற குழாய் என்ன பண்ணுது? ஃபில் பண்ணுது. ஸோ அப்போ ப்ளஸ்ஸு. ஒய் என்ற குழாய் என்ன பண்ணுது? ஃபில் பண்ணுது. ரைட், இசட் என்ற குழாய் என்ன பண்ணுது? காலி செய்யுது. என்ன பண்ணுது? காலி செய்யுது. இந்த மூணு குழாய்களும் சேர்ந்து, இந்த மூணு குழாயும் சேர்ந்து திறனை எவ்வளோ வரணும்? 8 வரணும். அப்படி என்ன? ரைட்டு, வாங்க இப்போ பார்ப்போம். நம்ம எக்ஸோட திறனை எவ்வளவு? 6. ஒய்யோட திறனை எவ்வளவு? 5. ரைட்டு,
ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டணும், கூட்டணும் நமக்கு எவ்வளோ வருது 11. என்னது? ஆனால் இங்கே திறன் நமக்கு ஆன்சர் என்ன வரணும், 8 வரணும். மூணுத்தையும் கூட்டணும். இங்கே என்னது, இது என்ன பண்ணும், இங்கே மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும், ஏன்னா இசட் இட்ரகுலாக என்ன பண்ணுது, காலி செய்யுது. அப்போ 11 எதை கழிச்சா நமக்கு 8 கிடைக்கும், எதை கழிச்சா 11 எதை கழிக்கணும், 3 கழிச்சா 8 கிடைக்கும். ஸோ அப்போ இசோட திறன் எவ்வளவு, 3. இசோட்டோட திறன் எவ்வளவு, 3. ஏன் இந்த இடத்துல மைனஸ் போகிறோம், ஏன்னா இசட் என்ற குழாய் என்ன பண்ணுது, காலி செய்யுது. அப்போ 3 குழாயும் சேர்ந்து திறன் எவ்வளவு, 8. திறன் எவ்வளவு, 8. ஸோ எக்ஸோட திறன் எவ்வளவு, 6. ஒய்யோட திறன் எவ்வளவு, 5. ரெண்டையும் கூட்டினாலும் 11. 11 எதை கழிச்சா நமக்கு 8 கிடைக்கும், 3 கழிச்சா 8 கிடைக்கும். அப்போ இசோட்டோட திறன் எவ்வளவு, 3. ரைட். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, இதானே காலி செய்யுது, எது காலி செய்யுது, இசட் என்ற குழாய் தான் என்ன பண்ணுது, காலி செய்யுது. அந்த டேங்க் ஃபுல்லாக எவ்வளோ நிரம்பி இருக்கும், 120. இதுதான் வேலை, ஓகே. இதான் ஃபில் நிரம்பி இருக்குது. இதை யார் காலி செய்யணும், சி, ஓகேவா. இசட் தான் என்ன பண்ணும், காலி பண்ணும். ஸோ எத்தனை திறன் இருக்குது அதுக்கு, 3. ஸோ அப்போ 1, 3, 3, 4, 3, 12. ஸோ அப்போ எத்தனை நிமிடங்களை காலி பண்ணும், 40 நிமிடங்களில் காலி செய்யும், 40 நிமிடங்களில் காலி செய்யும். இப்போ கணக்கில் பாருங்களேன், இசட் என்ற குழாய் நிமிடத்திற்கு எத்தனை லிட்டர் தண்ணீரை வெளியேற்றுகிறது, 3 லிட்டர் தண்ணீரை வெளியேற்றுறது. ஸோ அப்போ வெளியேற்றினா தான் என்ன பண்ணும், அது காலியாகும். எத்தனை நிமிஷத்தில் காலி பண்ணுது, 40 நிமிடங்களை காலி பண்ணுது. அப்போ ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோ தண்ணி வெளியில் வருது, 3 லிட்டர் வருது. அப்போ இசட் குழாய் எத்தனை நிமிடங்களை காலி பண்ணுது, 40 நிமிடங்கள். அப்போ ஒரு நிமிடத்துக்கு 3 அப்படின்னா 40 நிமிடத்துக்கு என்ன பண்ணும், 40 × 3. ஸோ அப்போ எவ்வளோ லிட்டர் தண்ணியை வெளியில் ஏற்றும், 120 லிட்டர் தண்ணியை வெளியில் ஏற்றிருக்கும். ஸோ அப்போ குழாயோட தொட்டியோட கொள்ளளவு என்னது, 120 லிட்டர். புரியுங்களா, போன கணக்கில் ஃபில் பண்ணிச்சு, இந்த கணக்கில் என்ன பண்ணுச்சு, காலி செஞ்சிச்சு. ஸோ எப்படி கேட்டாலும் தொட்டியோட கொள்ளளவு கண்டுபிடிக்க தெரியும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கணக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.